வணக்கம் மேம். வணக்கம். அடுத்ததா விடியல் தர போறோம் அப்படிங்கறதுதான் திமுகவோட தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு யுக்தியா இருந்தது. தேர்தலுக்கு பிறகு வந்து இது விடியா ஆச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அவருக்கு இனிமேல் விடியவே போறதில்லை அப்படிங்கறதுனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கு இனிமேல் விடியவே போறதில்லை அப்படிங்கறதுனாலதான் அவரு வந்து இது விடியா ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. பாவம் மனுஷன் ரொம்ப கதி கலங்கி போயிருக்காரு. நம்மளும் ரொம்ப அடிச்சு அவரை வந்து காயப்படுத்த வேண்டாம். ஏற்கனவே வந்து கொடநாடு கொள்ளை வழக்குல குற்றவாளியா உள்ள போவோமோ இல்ல கொலை கேஸ்ல உள்ள போவோமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து மனுஷனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம் ஆயிடுச்சு. ஒரு முதலமைச்சராக இருந்துகிட்டே இத்தனை இந்த மாதிரி ஒரு கொலை கொள்ளையை அவர் அரங்கேற்றி இருக்கிறார். அவர் தான் வந்து அதுக்கு துணை போயிருக்கிறார். 5 கொலைகளுக்கு, அந்த ஓம் பகதூர் அப்படின்றவர் ஒருத்தர் காவலாளி கொலை செய்யப்பட்டார், அது மட்டும் கிடையாது, அதை ஒட்டி அடுத்தடுத்து வந்து நிகழ்த்தப்பட்ட விபத்துகள், நடந்த விபத்துகள் கிடையாது, அரங்கேற்றப்பட்ட விபத்துகளின் மூலமாக நடந்த உயிரிழப்புகளுக்கும் அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் வந்து காரணம் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் தகல்கா இதழினுடைய முன்னாள் ஆசிரியர் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறாரு. ஆதாரம் இல்லாமல் அப்படி வெளிப்படையாக ஒரு முதலமைச்சர் மீது குற்றம் சாட்ட முடியுமா? அப்படி குற்றம் சாட்டிட்டு அவங்களால வந்து தைரியமா துணிச்சலா இருந்துட முடியுமா? அதுக்காக அவர் மேல ஒரு ஒடுக்குமுறை நிகழ்த்தப்பட்டதுன்றதே அவரே சொல்லியிருக்காரு. அதனால இவங்களை ஒரு இறுதி, அதாவது என்ன சொல்றது, ஒரு இறுதி கட்டத்தை வந்து நேரே நோக்கி போய்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதனால அவருக்கு வந்து என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஏன்னா அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்களே வந்து திமுக ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து பாராட்ட தொடங்கிட்டாங்க. அதனால இவருக்கு ஒன்னும் புரியல. கட்சிக்குள்ளேயும் ஒரே குடைச்சல். எந்த நேரத்துல வந்து கட்சி கையை விட்டு போயிடுமோ அப்படிங்கிறது தெரியல. ஓபிஎஸ் உடைய ஒரு ஒரு நிலைப்பாடு, அது ஒரு எப்படி அவர் எந்த நேரத்துல என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியாம பக்கத்துலயேதான் இருக்காரு. ஆனாலும் பாவம் அந்த மனுஷன் என்ன செய்வாருன்றது அவருக்கே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு பக்கம் வந்து சசிகலா அம்மையார் வேற ஏதோ இப்ப வந்துருவாரா அப்ப வந்துருவாரான்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு பாவம் நெருக்கடியை கொடுக்கதானே செய்யும். ஒரு மன உளைச்சல், ஒரு மன அழுத்தம், அல்லது ஒரு சில நேரங்கள்ல வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல ஏதாவது இந்த மாதிரி பேசுறதுதான். அதனால ஒன்றும் இல்லை. தனக்கு இனிமேல் விடியவே போறதில்லை, இனிமேல் நமக்கு வந்து விடிவு காலமே கிடையாது, அரசியலிலும் சரி எந்த ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி ஒரு விடிவு காலம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வர்றப்போ ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் புலம்புறது தானே, அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை வேணும்னு திட்டமிட்டு அழிக்க பாக்குறாங்க அப்படின்னு தர்ணா போராட்டம்லாம் வந்து சிவி சண்முகம் பண்றாரு. அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை இதை விட பிரம்மாண்டமா நாங்க கட்டுவோம் அப்படின்ற ஒரு சவாலையும் சிவி சண்முகம் விட்டுருக்காரு. சில நேரங்களில் காமெடியா பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் அப்படிங்கறதெல்லாம் அப்படி எடுத்துக்கலாம் அதை. ஆனா ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா பேர், அதாவது இந்த இதுல சொல்லுவாங்க இல்லையா, பேர் வச்சியே சோறு வச்சியான்னு ஒரு காமெடி வரும், நீங்க கேட்டிருப்பீங்க. ஜெயலலிதா பல்கலைக்கழகம்னு பேர் வச்சு அறிவிச்சீங்களே, அதுக்கு நிதி ஒதுக்குனீங்களா, இடம் ஒதுக்குனீங்களா, எதையாவது பண்ணீங்களா? நீங்க ஒண்ணுமே பண்ணாம நீங்க வந்து இப்ப திமுக வந்து காழ்ப்புணர்ச்சியில அதை மாத்திருச்சு அப்படின்னு சொன்னா இது என்ன ஒரு பேச்சு இதெல்லாம்? ஒரு அமைச்சரா இருந்தவருக்கு இருந்தவர் பேசுற பேச்சா? அவர் அமைச்சரா இருக்கும்போது காலையில பேசுறது சாயந்தரம் மறந்துடும், சாயந்தரம் பேசுறது காலையில மறந்துடும் வச்சுக்கோங்க, அவருடைய நிலைமை அப்படி இருந்துச்சு. ஆனா இதுல எங்க வந்து உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி வருதுங்க? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட அதை இணைச்சு அந்த பகுதி பிள்ளைகள் படிக்கணுன்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இதுல எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆனால் காழ்ப்புணர்ச்சியினுடைய மொத்த உருவமாக இருந்தவர் ஜெயலலிதா. அந்த வரலாறை இவங்க மறந்துடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 1970களில் 71-72 நினைக்கிறேன் நான், திருவாரூர்ல இருக்கிற பல்கலைக்கழக திருவாரூர்ல இருக்கிற கல்லூரிக்கு தலைவர் கலைஞருடைய பெயர் வைக்கப்பட்டது, சரியா? அதற்கு பிறகு 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வராரு. வந்த உடனே என்ன பண்றாரு, ஒரு சட்டத்தையே கொண்டு வர்றாரு. எப்படி வந்து இங்கே இவர் வந்து திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே மேயராக இருந்த போது ஒருவர் இரண்டாவது முறையாக வந்து அந்த இதுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை அவருக்கு வந்து, இரண்டாவது முறையாகவும் மேயரா வந்தப்போ ஒருவர் 2 பதவிகளில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எப்படி ஜெயலலிதா அம்மையார் வந்து அவருடைய வளர்ச்சியில வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டாங்களோ அதே மாதிரி கலைஞருடைய பெயரால் வந்து ஒரு கல்லூரி வந்து அங்கே வைக்கப்படும் போது அடுத்து ஆட்சிக்கு வரும்போது எம்ஜிஆர் ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு, உயிரோடு இருக்கின்ற தலைவர்களினுடைய பெயர்களை யாருக்கு வைக்கக்கூடாது, அதாவது அரசு கட்டிடங்களுக்கு வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை திருவிக்கா, சாரி, அந்த கல்லூரியினுடைய பெயரை திருவிக்கா கல்லூரின்னு சொல்லிட்டு அவர் மாத்திடுறாரு திருவாரூர் கல்லூரிக்கு. ஆனால் அதே எம்ஜிஆர் தான் உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய பெயரிலேயே ஒரு பல்கலைக்கழகத்தை, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தை அவர் வந்து தொடங்குறாரு.
தொடங்கி அதனுடைய திறப்பு விழாவையும் அவரே நடத்துறாரு. அதுக்கான நாளையும் அவர் குறிச்சிட்டாரு. ஆனாலும் என்னன்னா பாவம் அந்த நாளில் சரியா வந்து அவர் இறந்து போயிடுறாரு. அதாவது 1987 நினைக்கிறேன், 87 டிசம்பர் மாசம் 24 டிசம்பர் 24 எம்ஜிஆர் இறந்து போயிடுறாரு. அந்த நேரத்துல அந்த பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தினுடைய திறப்பு விழாவை இன்னும் அவர் தான் திறக்கணும், அவர் பேரை வச்சிருக்காரு, அவர் தான் திறப்பு விழாவை நடத்தணும், அவரே இறந்து போயிடறாரு. அப்படி நின்று போயிடுது. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் தான் மீண்டும் அதே பல்கலைக்கழகத்திற்கு எம்ஜிஆருடைய பெயரை வைத்து திறப்பு விழா நடத்தி காட்டினார். அதே மாதிரி அந்தம்மா ஆட்சிக்கு வரும்போது அந்தம்மா என்ன பண்ணாங்க, அந்த சட்டம் இருக்குது, உயிரோடு இருக்கிறவங்க பேரை வைக்கக்கூடாதுன்ற சட்டம் இருந்துமே அதை மீறியவர்கள் அவர்கள். அந்தம்மா என்ன பண்றாங்க, திரைப்பட நகருக்கு தன்னோட பேரை வச்சாங்க. அதுக்கப்புறமா கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது அந்த நகருக்கு எம்ஜிஆர் பேரை வைக்கிறார். அவர் வேற யார் பேரையும் வைக்கல. அதாவது திமுகவில் வந்து திரைப்படத்துறையில் சாதனை செஞ்சவங்க யாருமே இல்லையா, ஆனா பேரறிஞர் அண்ணா பேரை கூட அவர் வச்சிருக்கலாம். ஏன்னா அவருக்கும் வந்து திரைத்துறையில் ஒரு பங்கு இருக்கிறது பேரறிஞர் அண்ணாவுக்கும். ஏன் தலைவர் கலைஞரே வந்து ஒரு திரை வசனகர்த்தா, திரைப்படத்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக அவர் இருக்கிறார், அவருடைய பேரை வைக்கல. எம்ஜிஆருடைய பேரை தான் மறுபடியும் அவர் வச்சாரு. இப்போ யார் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட செயல்படுறாங்கன்றத முதல்ல அதிமுக காரங்க கொஞ்சம் உணர்ந்து பேசணும். நீங்க இங்க ஒரு சட்டமன்றத்துக்கு வந்து புது சொந்த கட்டடம் வேணும். ஏன்னா இப்ப இருக்கிற சட்டமன்றம் ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது, செஞ்சார்ஜ் கோட்டைன்றது ஒன்றிய அரசினுடையது, அது வந்து அதனுடைய பாதுகாப்புத்துறை கீழே இருக்கிறது, நமக்கானது கிடையாது, நம்முடைய சொந்த கட்டடம் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்துல வந்து அவ்வளவு பார்த்து பார்த்து தினமும் போய் பார்த்தாங்க. அந்த அந்த வேலை நடக்கிற இடத்த பார்த்து பார்த்து கட்டிய அந்த சட்டமன்ற கட்டிடத்தையே வந்து பல்நோக்கு மருத்துவமனையாக மாற்றியவர் யாரு, அம்மையா ஜெயலலிதா தானே. ஒரு சட்டமன்றத்திற்காக கட்டப்பட்ட கட்டிடத்தை மருத்துவமனையாக யாராவது மாத்துவாங்களா? ஆனா கோட்டூர்புரத்துல அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம், அதை வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு நூலகம் அது. ஏழை எளிய பிள்ளைகள் எல்லாம் இப்படி ஒரு நூலகத்தை நம்மளால படிக்க முடியுமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய நூலகம் சொல்லிட்டு உரிமையோட போய் படிக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு நூலகத்தை திருமணத்திற்கு வாடகைக்கு விட்டு திருமண மண்டபமாக மாற்றுவதற்கான வேலைகளை எல்லாம் செஞ்ச கேடுகட்ட ஆட்சி தானே அதிமுக ஆட்சி. நீங்க சொல்றீங்க இன்னைக்கு வந்து முதலமைச்சரனுடைய பெருந்தன்மை வெளிப்பட்டு இருக்குதுங்க. அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பைகள், பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த ஸ்கூல் பேக், அதுல வந்து ஜெயலலிதா படமும் எடப்பாடி படமும் இருக்கு. ஆனா அதை மாத்தணும்னா 13 கோடி ரூபாய் செலவாகும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாரு, வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே கொடுத்துருங்க பரவாயில்ல, அந்த 13 கோடி ரூபாய் மிச்சமாகும் நமக்கு, அந்த 13 கோடி ரூபாயில அந்த பிள்ளைங்களுக்கு வேற ஏதாவது நல்ல திட்டங்களை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுங்க. நீங்க வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை சரியாக நடத்தணும், அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கணும்ன்றதுக்காக ஒரு திட்டத்தை எடுக்கும்போது அதை வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி அது இதுன்னு வரலாறு தெரியாத தற்குறிகள் மாதிரி பேசுற அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எங்க இருக்காங்க? இதெல்லாம் வந்து ஏணி வச்சா கூட எட்டாதுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஏணி வச்சா கூட எட்டாது இந்த உயரம். அடுத்தது டிவி விவாதங்கள்ல வந்து சில பத்திரிகையாளர்கள் வலதுசாரி ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட தான் செயல்படுது, இது ஒண்ணு புதுசு இல்ல அப்படின்னு திமுகவையும் அதிமுகவையும் சமதட்டுல வச்சு பாக்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க? வலதுசாரி ஆதரவாளர்கள் வலதுசாரிகள் மட்டும் கிடையாது, இங்க வந்து பெரும்பாலான நேரங்களில் நடுநிலையாளர்கள்னு சொல்லிட்டு போர்டு மாட்டிட்டு அலையிறவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திமுகவையும் அதிமுகவையும் ஒரே தட்டுலதான் வச்சு பாக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். திமுக வேறு அதிமுக வேறு. திமுக என்பது ஒரு கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு கட்சி. திமுகவிற்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, தந்தை பெரியார் வகுத்து கொடுத்த, பேரறிஞர் அண்ணா அவர்கள் வளர்த்தெடுத்த, தலைவர் கலைஞர் அவர்கள் நிலைநாட்டி சென்றிருக்கின்ற சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு கட்சி திமுக. ஆனால் அதிமுகவுக்குன்னு சொல்லிட்டு என்ன கொள்கை இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். அவங்களுடைய ஒரே கொள்கை, அவங்க அரசியல் செஞ்சதே திமுக எதிர்ப்புலதான் அதிமுக அரசியல் செய்யும். ஆனால் திமுகவுக்கென்று அரசியலுக்கென்று சில கொள்கைகள் இருக்கின்றன, சமூக மாற்றத்திற்கென்று கொள்கைகள் வச்சிருக்காங்க. இதற்கின் அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு கட்சி திமுக. கொள்கை இல்லாத ஒரு கட்சியை, கொள்கையை மட்டுமே அடித்தளமாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு கட்சியோடு ஒப்பிடுவது என்பது திமுக மீது இருக்கின்ற ஒரு வெறுப்பை, ஒரு எப்படி சொல்றது, ஒரு பகை உணர்ச்சியை, ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியை தான் இதுல காட்டுது. இதுக்கு வந்து நீங்க வலதுசாரி சிந்தனையாளர்கள் அளவுக்கு நீங்க போக வேண்டாம். இன்னும் நிறைய இங்க தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களே திமுகவையும் அதிமுகவையும் ஒரே தட்டுல வச்சு பாக்குற போக்க நம்ம பாக்குறோம். இது வந்து அவர்களுக்கு திராவிடத்தின் மீது இருக்கின்ற, திராவிட இயக்கத்தின் மீது இருக்கின்ற அந்த ஒரு வெறுப்பு, அந்த ஒரு ஒவ்வாமை, இதுதான் வந்து இப்படி எடை போட வைக்குது உங்களுக்கு. இப்ப ஜெயலலிதாவும் கலைஞரும் ஒன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதாவினுடைய, ஜெயலலிதா அம்மையாரினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தப்பட்ட ஒரு
ஒரு முதலமைச்சராக ஒரு தலைவராக இருந்தவர் ஜெயலலிதா. ஆனால் தலைவர் கலைஞர் வந்து மக்களோடு மக்களாக, மக்களுக்கு மிக நெருக்கமாக, மக்களுடைய மனத்திற்கு மிக நெருக்கமாக, அவர் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து தலைவராக வந்து இருக்கிறவர் தலைவர் கலைஞர். அப்போ அவரையும் இந்தமையாரையும் ஒப்பிடுவது என்பதே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு ஒப்பீடு. அது ஒப்பிடவே முடியாது, ரெண்டு தலைவர்களையும் ஒப்பிடவே முடியாது. இவங்க அதாவது அதை விட கொடுமை அதிமுகவையும் திமுகவையும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறது, எல்லாத்துக்குமே அப்படிதான் பொருத்தி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கே நல்லா தெரியும், இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து நல்லா கூர்மையா பார்த்தோம்னா இதுக்கு பக்கத்துல கூட வந்து அதிமுக வர முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். இன்னைக்கு சட்டமன்றத்துல நம்ம பாக்குறதும் அதுதான். முதலமைச்சரினுடைய பண்பு, அவருடைய அந்த பக்குவம், அவருடைய அந்த ஒரு ஆட்சி செலுத்துகின்ற செயல்திறன், இதற்கெல்லாம் பக்கத்துல வந்து உங்களால எடப்பாடியை வச்சு பார்க்க முடியுமா? சிரிப்பு வரல நமக்கு? இதெல்லாம் வேணும்னே செய்யற விஷயம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது அது உண்மையாயிடாதா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஒரு நாளும் அது உண்மையாக. இன்னொரு ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க, சட்டமன்றத்திலயே நேரலை செய்யல, ஏன்னா அவங்க தொடர்ந்து திமுக புகழ் பாடுறாங்க, உதயநிதியோட புகழ் பாடுறாங்க, முதலமைச்சரோட புகழ் பாடுறாங்க, ஏன் இதை நேரலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. சட்டமன்றத்திலேயே வந்து முதலமைச்சரே ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்கிறாரு. நீ அவர் வந்து வெளியில சொல்லும் போதும் வந்து அதைதான் சொன்னாரு, சட்டமன்றத்தில் தலைவர்களை, அதாவது உங்களுடைய முன்னோடிகளாக இருந்தவர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்வதற்காக சில வார்த்தைகள் நீங்க பேசுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனால் என்னை புகழ்ந்து நீங்கள் சட்டமன்றத்தில் பேச வேண்டாம். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, மானிய கோரிக்கை மீதான கருத்துக்களையோ, மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களையோ நீங்க சட்டமன்றத்துல முன்வைங்க அப்படிங்கிறத அவர் ஒரு கட்டளையாகவே சட்டமன்றத்திலேயே பதிவு செய்திருக்கிறார். அதை நீங்க பார்க்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இதனுடைய மானிய கோரிக்கை, திமுக வெளியிட்டு இருக்கின்ற நிதிநிலை அறிக்கையை எடுத்து பாருங்க, அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதங்களை எடுத்து பாருங்க. கொள்கை விளக்க குறிப்பு கொடுத்திருப்பாங்க, ஒவ்வொரு ஆட்சியின் போதும் கொள்கை விளக்க அறிக்கை கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு துறைக்கும், அதை எடுத்து பாருங்க. அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த புத்தகங்களையும், அந்த அச்சிட்டு கொடுக்கப்பட்ட இதையும் நீங்க சேர்த்து ஒப்பிட்டு பாருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லையும், ஒவ்வொரு வரியிலையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அந்த கருத்துக்களையும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மாண்புமிகு இதய தெய்வம், அது நமக்கு சொல்லக்கூட வரமாட்டேங்குதுங்க, ஆனா அப்படி சொல்லுவாங்க பாருங்க மனப்பாடமா அவங்க. மாண்புமிகு இதய தெய்வம், புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க, அம்மா அவர்களின் நல்லாசியுடன், இது வந்து ஒவ்வொரு நிலையும் இடம்பெறுங்க. ஒரு பக்கத்துல நாலு பாயிண்ட் இருக்குன்னா நாலு முறை அதை சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கத்துல. இது வந்து அது படிக்கும் போது நமக்கே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும், நிஸ்தியா இருக்கும். ஆனா இப்ப அவங்கதான் சொல்றாங்க இவங்க வந்து புகழ் பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உதயநிதி ஸ்டாலினுடைய புகழை யார் பாடுறாங்க தெரியுமா? உண்மைதான், உதயநிதி ஸ்டாலினுடைய புகழை பாடுகிறார்கள். யார் பாடுறாங்கன்னா, திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் பாடுறாங்க. நீங்க அங்க போய் கேளுங்க உதயநிதி ஸ்டாலினை பத்தி அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, எங்க பிள்ளை எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இறங்கி தன்னுடைய மக்களுக்காக, தனக்கு வாக்களித்த மக்களுக்காக உண்மையா நேர்மையா உள்ளன்போடு வேலை செய்யறாரு அவரு. அங்க போய் பாருங்க உதயநிதி ஸ்டாலினுடைய புகழ் பாடப்படுகிறது, அதை நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இங்க இருக்கே தவிர, சட்டமன்றத்துல யாரு வந்து புகழ்ந்து பேசினா சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். புகழ்ந்து பேசினா உடனே உட்கார சொல்றாரு. அதாவது தலைவர் கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நம்ம இன்றைய நிதித்துறை நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தந்தையார் தான் வந்து, பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இதுவா இருக்காரு, அதாவது சபாநாயகரா இருக்காரு, உட்கார்ந்துருக்காரு. அப்ப வந்து ஒரு உறுப்பினர் வந்து கலைஞரை புகழ்ந்து பேசும்போது அவர் எழுந்து நின்று சொல்றாரு, மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, என்ன இந்த மாதிரி பேசிக்கிட்டு புகழ்ந்து பேசினாங்கன்னா நான் அவையிலிருந்து வெளியில போயிடுவேன், என்ன பேசணுமோ அதை முதல்ல பேச சொல்லுங்க, என்னை புகழ்றத வந்து முதல்ல நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அவரே சொன்னாரு. அவருடைய மகன், அவருடைய கொள்கைக்கு வாரிசு, அவருடைய சமூக நீதி கோட்பாட்டினுடைய வாரிசாக இருக்கின்ற திமுக தலைவரும் இன்றைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களும் அதையே தான் சொல்றாரு, நீங்க என்னை புகழ்றத நிறுத்துங்க முதல்ல, என்ன பேசுறமோ சட்டமன்றத்துல அதை பேசுங்க, நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு முக்கியம் அப்படின்றத அவர் பதிவு செய்யறாரு. இது எல்லாத்தையும் இவங்களால பொறுத்துக்க முடியல, எப்படிங்க இவர் இப்படி இருக்காரு, எப்படி இப்படி பேசுறாரு, எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாரு, எப்படி இப்படி எல்லாம் சொல்றாரு இவரு, யாருமே வந்து எதுவுமே, எல்லாரும் பாராட்டுற மாதிரி செயல்படுறாரு, என்னதான் பண்றது அப்படின்றது ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு. அதனாலதான் நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்ததா வந்து வெளியில சொல்றாங்க. ஏன்னா நேரலை இல்ல, அது ஒரு விஷயம், நேரலை இல்லைன்றதுனால மக்களுக்கு என்ன தெரியவா போகுது சட்டமன்றத்துல நடக்கிறது, நம்ம வெளியில வந்து சொல்றதுதானே மக்கள் கேட்க போறாங்க அப்படிங்கறதுனால வாய்க்கு வந்தபடியெல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய விரிவான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு தமிழ் நிறம் சார்பாக ரொம்ப நன்றி மேம். நன்றி.